2023 ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக ஏற்கனவே போட்டித் தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு ரிசல்ட் ஒன்று ரீசெண்டாக இப்போ நம்ம பப்ளிஷ் பண்ணாங்க. ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கண்டக்ட் பண்ணக்கூடியது தமிழ்நாடு கிராமீன் பேங்க் ஏறக்குறைய ஒரு 451 பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு நடைபெற்றது. இப்போ அந்த ரிசல்ட் வந்து இப்போ பப்ளிஷ் ஆகிருக்கு. நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் பயின்ற இருக்கு 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக ரிசல்ட் எல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம், மிகவும் சந்தோஷமானது. ஸோ இந்த வெற்றி என்பது 2023 முதல் நாளில் இந்த ஜனவரி 1 அவங்களுக்கு கிடைத்த வெற்றி என்பது ஒரு அவங்களோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு வெற்றியாக கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம கடந்த வருடங்களில் அதுக்காண்டி கடுமையாக படிச்சிருப்பாங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க, நிறையா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான அந்த ரிசல்ட்டு தான் இப்போ அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு, மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இது மாதிரி இனி வரக்கூடிய இப்போ ஏற்கனவே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிளரிக்கல், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பிஓ எழுதி அவங்க அடுத்து மெயின்ஸுக்காண்டி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் வந்து நடக்கும்போது ஜனவரி 15 அண்ட் ஜனவரி 1 அந்த படிக்கக்கூடிய மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ எப்பயுமே நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸ்டே ஃபோக்கஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதில் வந்து கண்டினியூவாக கன்சிஸ்டன்சியாக உட்காந்து படிக்கிறது அந்த ஸ்ட்ராங் மென்டாலிட்டி. ஏன்னா ஒரு நாள் நம்ம நல்லா உட்காந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவோம், நிறையா சம் ஒர்க் அவுட் பண்ணுவோம், ரீசனிங் போட்டு பார்ப்போம், பட் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிரும். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிறது டெய்லியும் கன்சிஸ்டன்சியாக ஒரு 6 hours to 8 hours ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும். நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் ப்ராக்டிஸ் மேக் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு வெற்றி என்பது நீங்கள் தினசரியும் செய்யக்கூடிய அந்த முயற்சி தான் மிகப்பெரிய வெற்றியை வந்து தரக்கூடியது. அதுபோக ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் எழுதி அடுத்து இன்டர்வியூ ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும், அதுக்கு அடுத்து ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி 2023 பொறுத்த வரைக்கும் நம்ம பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா நிறைய ரெக்ரூட்மெண்ட் வந்து இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்ஐசி அசிஸ்டன்ட் எல்ஐசி ஏஓ கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம் வருது, அண்ட் ஐபிபிஎஸ் மறுபடியும் ஆர்ஆர்பி அண்ட் பிஓ அண்ட் அசிஸ்டன்ட் இந்த எக்ஸாமும் வரப்போகுது. ஸோ அதனால் 2023 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நிறையா நோட்டிஃபிகேஷன், நிறைய வேகன்சி வந்து வந்துட்டே தான் இருக்கும். பொதுவாக சில ஸ்டூடெண்ட்ஸ், சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரட்டும் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. உங்களுடைய ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஆஃப்டர் 1 month எக்ஸாம் வச்சாலும் நாம் எப்பவுமே அதுக்கு வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும். பி ப்ரிப்பேர்ட், அதான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அண்டு ப்ராக்டிஸ் மேக் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதனால் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கிறீங்களா, நீங்கள் தயாராக இருக்கீங்களா அப்படிங்கிறத மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஈஸியாக பேங்கிங் எக்ஸாம், முக்கியமாக ஐபிபிஎஸ் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாமாக இருக்கலாம், அல்லது எஸ்பிஐ கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாமாக இருக்கலாம், ஈஸியாக நம்ம வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நம்ம ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஜாப் படிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் நிறைய க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த அவேர்னஸை பயன்படுத்தி நிறைய மாணவர்கள் இந்த பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனவே காம்படிட்டிவ் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் எழுதக்கூடிய கேண்டிடேட்ஸுடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் காம்படிஷனும் ஹெவியாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் நம்ம டெய்லியும் ப்ரிப்பேர் பண்ணால் தான் நம்ம வந்து எக்ஸாமுக்கு வந்து பாஸ் பண்ண முடியும். அதனால் அதான் நான் சொன்னேன், 2023 பொறுத்த வரைக்கும் பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜாக்பாட் இயர் அப்படிங்கிறத நான் வந்து சொன்னேன். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 2023 நீங்களும் வெற்றியாளர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ.